வந்தாங்க. வந்ததுக்கு காலையில தண்டல்கார் விட்டு வர்றேன்னு சொன்னாங்க. நாங்க வந்து திங்கட்கிழமை வர சொல்லி இருக்காங்க, வர வரைக்கும் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு, இல்ல இன்னைக்கு வரணும்னு கொண்டு வந்து மெட்டீரியல் இறக்குறதுக்கு காவல்துறை 25 பேர்த்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. நாங்க புருஷ மண்டாட்டி 2 பேர் மட்டும் தான் காட்டுக்குள் நிக்கிறோம். வண்டி 25 பேர் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. எங்களுக்கு 5 ஓடி கேக்குது, 5 ஓடி வேணும்னு கேட்டா அப்ப குடுத்து போயிருவாங்களா? நாங்க போராடுறோம், அதுக்கு எங்க சொத்தை காப்பாத்துறக்காங்க நாங்க போராடுறோம். எந்த லெவலுக்கு வேணாலும் போவோம், எங்க சொத்துக்கு உண்டான மதிப்பு கொடுக்காத டவர் போட்டாங்கன்னா இப்ப பொது இடத்துல செய்ய மாட்டேன். எங்க தனி இடத்துல வரும்போது உயிர் விடுற கூட இதுதான் இருக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துக்கே நான் உயிரை விட்டுறேன். என் சொத்தை காப்பாத்தணும், என் பிள்ளை வசங்களை காப்பாத்தி வைக்கணும்னா உயிர் விடுவேன். விவசாயம் வந்து நம்மளுக்கு சோறு ஓடுற விவசாயம், சோறு எல்லாத்துக்குமே விவசாயம் இருந்தா மட்டும்தான். நடுக்காட்டுக்குள்ள 2 ஏக்கரானே நடு போடுறாங்க. அப்ப அவங்க சொத்து 25 ஏக்கர் மாமனார் சொத்தை காப்பாத்தி வைக்கிறீங்க, கொஞ்சமாவது மனசுல சாட்சி என்னங்கிறது இருக்கணும். இல்லாத செஞ்சாங்கன்னா இன்னும் நாளைக்கு வரண்டு போயிருக்காங்க. வந்தாலும் யாருமே வராட்டி, நாங்க புருஷன் கொண்டாட்டி 2 பேரும் அந்த டவர்ல உட்காந்து என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். யாரையும் எதிர பார்க்க மாட்டோம். அவங்க அந்த சொத்தை காப்பாத்துறக்கு அவங்க அவங்க உறுதியா இருக்கிறோம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில காவல்துறை வச்சு கெடு கொடுத்துட்டு போறாங்க. சொத்து எங்களுது, கெடு கொடுக்கறதுக்கு இவங்க யாரு? இவங்க வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற காசை வாங்கி இவங்க பங்கு போட்டு சாப்பிட்டுக்கிறது. கடைசியில சுத்தி மத்திய பாக்கியில் காவல்துறை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவங்க வந்து நல்ல வேல போயிடுறீங்களாமா? ஏன்னா இவங்க தூரில் இருக்கிறாங்க, காவல்துறை தான் வந்து தூக்குவாங்க. அதனால அவங்க கொண்டு வந்து விட்டா நாங்க பயந்துட்டு ஐயோ என்ன பண்றது, ஒரு இவி வந்துட்டாங்களேன்னு. அதுக்கெல்லாம் நாங்க எதுக்கு பயப்படணும்? ஆனா எல்லாருக்கும் முன்னாடி நாங்க அதே இடத்துல இந்த சொத்தை காப்பாத்த முடியும்னு உயிர் விட தயார். இன்னைக்கு அதுக்காக இங்க வந்திருக்கிறோம். திங்கக்கிழமை போய் எங்களுக்கு ஆதரவு போட்டு போறாங்க. திங்கக்கிழமை போய் கேட்டு வழினா செவ்வாய்க்கிழமை காலையில நாங்க வருவோம், வந்து போடுவோம். அம்மா நீங்க எது முடிவு சொல்லினா நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம். நாங்க நீங்க ஆர்டர் வாங்கிட்டு வந்தா நாங்க மரத்தோட அந்த பக்கம் நின்னுக்குவோம். இல்ல செவ்வாய்க்கிழமை ஆர்டர் வாங்கிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில வந்து நாங்க பவர் கட்டுக்காரத்த ஆதரவா நிப்போம் அப்படின்னு சொல்லி போறோம் காவல்துறையில. அப்போ இன்னைக்கு கலெக்டரை பார்க்க போகும்போது கலெக்டர் என்ன சொல்றாங்கிறத தெரிஞ்சுட்டு எங்களுக்கு முடிவு தெரியாத எத்தனை காவல்துறை வந்தாலும் நாங்க விட மாட்டோம். அதான் மீறி தான் நான் சொல்றேன், சொத்து போகுது அப்படின்னா உயிரையும் கூட விட்டுருவோம். அதுதான் என்னோட முடிவு.